வணக்கம். இது உங்கள் நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. 2 நாட்களில் 15 லட்சம் தடுப்பூசி தருவதாக மத்திய அரசு உறுதி. பிரதமரை நாளை மாலை சந்திக்கிறார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். தமிழக அரசியல் சூழல் கொரோனா நிலவரம் குறித்து ஆலோசனை என்று தகவல். இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். உள்ளாட்சித் தேர்தல், சசிகலா ஆடியோ விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. கள்ளக்குறிச்சி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் 4500 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. கடலூரில் கொள்முதல் நிலையம் வெளியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 5000 மூட்டைகள் சேதம். தஞ்சையில் மழையில் நனைந்து முளைவிட்ட நெல்மணிகள். அடுத்த 2 நாட்களில் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை. பாலாற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக ஜூலை 12 அனைத்துக் கட்சிக் கூட்டம். ஒருமித்த எண்ணங்களை பிரதிபலிக்க வரும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. வங்கதேசத்தில் 6 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து. 52 பேர் உயிரிழந்த பரிதாபம். கொரோனா வைரசுக்கு எதிராக முழு பலனையும் பெறக்கூடிய வகையில் 3வது தவணை தடுப்பூசிக்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுக்க பைசர் மற்றும்